வாட் மேக்ஸ் அ குட் ஃபோட்டோகிராஃப். ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்த உடனே அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை எதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான டாபிக் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இந்த வீடியோவில் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னால் என்ன, அதை நம்ம வீடியோஸ்க்கு நம்ம ஃபோட்டோஸ்க்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபோட்டோவை பார்த்தவொடனே நம்ம கண் அந்த ஃபோட்டோவில் எந்த இடத்துக்கு முதல்ல போகுது அப்படிங்கிறத சைக்காலஜிக்கலாக நிறைய வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் மூலமா அந்த கான்செப்டாக அந்த ரூல் ஆஃப் தேர்ட். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ரூல், ஒரு ஃபோட்டோவை ஹரிசோனில் ரெண்டு லைன் வெர்டிகலாக ரெண்டு லைன் வச்சு ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னா 9 ஈக்குவல் பார்ட்ஸ் வரும். ஸோ அப்படி 9 பாக்ஸஸ் வரும்போது 4 கிரிட் பாயிண்ட்ஸ் வரும். கிரிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் சப்ஜெக்டை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நல்லாயிருக்கும், சைக்காலஜிக்கலாக பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறது ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் எடுத்த சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கப்பலில் பீச்சில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அக்கார்டிங் டு ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் நான் 9 பார்ட்ஸாக பிரிச்சிங்க அப்படின்னா சப்ஜெக்டை வந்து லெஃப்ட் சைடு இருக்க கிரேட் பாயிண்ட்ஸ் அழகாக பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சீங்கிற ஒரு செகண்டரி சப்ஜெக்ட்டும் சைடில் இருக்குது. இப்போ அடுத்த ஃபோட்டோ பார்க்குறோம். இதுலேயும் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க, ப்ரைமரி சப்ஜெக்ட் கப்புள், செகண்டரி சப்ஜெக்ட் பியானோ. ஸோ ஒரு ஃபோட்டோவை பார்த்த உடனே ஒரு ஆளோட கண்ணு ஒன்று லெஃப்ட் சைடில் கிரெட் லைனுக்கு போகும் இல்லைனா ரைட் சைடில் கிரெட் லைனுக்கு போகும். ஸோ இந்த ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் இந்த கப்பல் தான் இந்த ஃபோட்டோவில் ப்ரைமரி சப்ஜெக்ட். அதில் இந்த பியானோ வச்சு அந்த ப்ரைமரி சப்ஜெக்டை நல்லா வெளில கொண்டு வரதுக்காக ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் இந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு ஃபோட்டோவை எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் படி நம்ம சப்ஜெக்டை ரைட் லைன்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை லெஃப்ட் லைன்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஃபோட்டோவில் ரைட் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் அந்த செடியை வச்சு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணி வியூஸ் ஒரு அட்டென்ஷனை டேரெக்டாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் படி க்ளீனாக இருக்குது. ஸோ எனக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக உங்களுக்கு ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா ஈச் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் கெட் இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.